நம்மளோட கேலக்ஸின்றது ரொம்ப அதிசயமான ஒன்று. நமக்கெல்லாம் தெரியும் ஏர்த்துன்றது சன்னை ஒரு ஆர்பிட்டாலில் சுற்றி வரும்னு. இதை சுற்றி முடிக்கிறதுக்கு 365 நாள் ஆகும். இந்த 365 நாளுமே ஏர்த் வந்து வேர்ட்டிக்கலாக சன்னை சுற்றி வராது. இது சுற்றும் போது ஒரு சாய்வான நிலையில் சுற்றும். இது சாய்வான நிலையில் சுற்றுறதுனால ஒரு ஒரு நாளும் ஏர்த்தில் இருக்க ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ஆங்கிளில் ஒரு ஒரு விதமான லைட் விழும். நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வின்டர் சீசன் இருந்தால் ஏர்த் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏர்த்தோட நார்த் போலில் சன்னுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் சாஞ்சிருக்கு. இப்போது நார்த் போலில் விழுகிற வெளிச்சோன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். இதனால் அங்கே கூலிங்காகவும் டே டைம் கம்மியாகவும் நைட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கும் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது. இந்த மாதிரி இது சுற்றி வரும்போது மார்ச் மாதம் வரும்போது ஏர்த் மேலே விழுகிற வெளிச்சோன்றது ரெண்டு பாதிக்குமே சரிசமமாக விழும். இதனால் அங்கே டே டைம் நைட் டைம் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் ரெண்டு ஹாஃப்க்குமே. பூமி அதே சாய்வான நிலையில் சன்னை நோக்கி தன்னோட பாதையில் சுற்றி வரும்போது ஒரு ஜூன் மாத சமயத்தில் இப்போது ஆர்பிட்டாலோட அதர் சைடில் இருக்கும். இந்த நேரத்தில் நார்த் போலுன்றது சன்னை நோக்கி சாஞ்சிருக்கும். இப்போது நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் விழுகிற சூரிய வெளிச்சத்தோட அளவுங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். இதனால தான் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மர் சீசனில் சூரியன் ரொம்ப நேரம் இருக்குது, அதாவது டே டைம் லார்ஜாகவும் நைட் டைம் கம்மியாகவும் இருக்கும். நார்த்தில் சம்மர் சீசன் இருக்க அதே நேரத்தில் சவுத் போலில் வின்டர் சீசன் நடந்துகிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏர்த் சாஞ்சிருக்கிறதுனால தான் நமக்கு வேறு வேறு சீசன்ஸ் வந்து போகுது. யோசிச்சு பாருங்கள், ஏர்த்துன்றது எவ்வளோ ஒரு அதிசயமான ஒரு விஷயம். அது நேராக இருந்திருந்தால் நம்மளால் ஏர்த்தில் வாழ்ந்திருக்கவே முடியாது. அது சாய்வாக இருக்கிறதுனால தான் ஏர்த்தில் லைஃப்ங்கிற ஒரு விஷயமே இருக்குது. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். நான் சின்ன வயசில் ஜெர்மனியில் இருந்தேன். அந்த சமயத்தில் டிசம்பர் மந்த் ஆனாலே ஸ்னோஃபால் ஆரம்பிச்சிரும். அதுவே மார்ச்லாம் பார்த்திங்கன்னா அழகழகான ஃப்ளவர்ஸாக இருக்கும். ஆகஸ்டில் ரொம்ப சூடாக இருக்கும். நவம்பர் மந்த்லாம் லீவ்ஸ்லாம் மஞ்சள் கலரில் மாறிடும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். ஆனால் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு உலகத்தில் 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் ஸ்னோவே பார்த்தது இல்லைன்னு. நமக்கு இங்கே கூலிங்காக இருக்கும்போது வேறு ஊரில் சூரியன் வந்து சுட்டு எரிச்சிட்டு இருக்கும்னு. இந்த சீசன்ஸ் சேஞ்ச் ஆகுறது நார்த்து சவுத்து இந்த ரெண்டு போலில் தான் மாறி மாறி நடக்கும். அங்கே சம்மர்னா இங்கே வின்டர். பட் ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்குது? இவர் பேர் ஜொகானஸ் கெப்லர். இவர் ஒரு சயின்டிஸ்ட். இவர் தான் ஏர்த் வந்து சர்க்கிளாக சுற்றாது எலிப்டிக்கல் ஆர்பிட்டலில் சுற்றுன்னு சொன்னவர். 100 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுங்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இது ஆஸ்ட்ரானமர்ஸுக்கு இருந்த நிறையா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண உதவுச்சு. அவர் சொன்னது எல்லாமே உண்மை தான். ஏர்த்தோட ஆர்பிட்டல்ங்கிறது ஒரு பர்ஃபெக்டான சர்க்கிள் கிடையாது. ஆனால் இருந்தாலும் இந்த அனிமேஷனில் காட்டியிருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு லார்ஜ் டிவியேஷன் இருக்க எலிப்ஸ் கிடையாது. அது கிட்டத்தட்ட ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும். பட் டெக்னிக்கலாக அதோட ஆர்பிட்டலை நீங்கள் கணக்கு பண்ணால் அது வந்து ஆக்சுவலாக ஒரு எலிப்ஸ். இதனால் ஏர்த்துலேருந்து சன்னோட டிஸ்டன்ஸுங்கிறது ஒரு ஒரு பாயிண்ட்லேயும் மாறும். அப்போது வின்டர் சீசனுங்கிறது ஏர்த் வந்து தூரமாக இருக்கும் போது நடக்கிறதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஜான்வரி மாதம்தான் ஏர்த் வந்து ரொம்ப க்ளோஸராக இருக்கும் சன்னுக்கு. பட் ஆனால் அந்த நேரத்தில் தான் அங்கே வின்டர் சீசன் நடக்கும். அங்கே வின்டர் சீசன் நார்த் போலில் நடக்கும்போது தான் சதர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மர் சீசன் நடந்துகிட்ருக்கும். இது ஒரு ஒரு நாளுமே ஆல்டர்னேட்டாக மாறிட்டே இருக்கும். அங்கே வின்டர்னா இங்கே சம்மர். ஸோ வின்டர் சம்மருன்றதெல்லாம் சூரியன்லேருந்து இருக்க தூரத்தை கணக்கு பண்ணி நடக்காது. இதை எதனால் நடக்குதுன்னா ஏர்த்துன்றது ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் சாய்வான நிலையில் சன்னை சுற்றுறதுனால தான். எவ்வளோ சாஞ்சிருக்கும்னா அதோட ஆங்கிள் 23.5 டிகிரி. இது இப்போ மட்டும் கிடையாது, எப்போவுமே அது சுற்றும் போது இதே ஆங்கிள்லே தான் மெயின்டைன் ஆகிட்ருக்கும். இந்த மாதிரி ஏர்த் சாய்வான நிலையில் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஏர்த்தில் ஒரு ஒரு பார்ட்லேயும் வேறு வேறு சீசன்ஸ் வந்து ஒரு ஒரு டைமில் நடக்குது. ஏர்த்தில் எந்த ஊரில் சூரியன் விழுதோ அந்த பார்ட் ஹீட் ஆகும், சூரியன் மறைஞ்சோடனே அது கூல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஆல்டர்னேட்டாக நடந்துகிட்ருக்கும். ஏர்த்தில் இந்த 40 டிகிரி ஆங்கிளுக்கு மேலே இருக்க ஊர்லெலாம் 15 hours ஆஃப் டே டைமும் மிச்சம் இருக்க 9 மணி நேரமும் நைட் டைமாக இருக்கும். இது ஒரு நாள் மட்டும் நடக்கிறதில்ல, டெய்லி நடக்கிறதுனால ஓவராலாக அந்த பார்ட் ரொம்ப ஹீட் ஆகும். அதுவே வின்டர் சீசன் எடுத்துட்டிங்கன்னா அந்த நேரத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக அங்கே நடக்கும். அதாவது 9 மணி நேரம் பகலாகவும் மிச்சம் இருக்க 15 மணி நேரம் நைட்டாகவும் இருக்கும்.
இதில் இன்னும் அதிசயமான விஷயம்லாம் இருக்குது. நார்த் போல் இன்னும் நோக்கி போக போக அலாஸ்காவை எடுத்துக்கலாம். அங்கெல்லாம் 19 மணி நேரம் பகலாகவும் 5 மணி நேரம் மட்டும்தான் நைட்டாக இருக்கும். அதுவே ஃப்ளோரிடா எடுத்துட்டிங்கன்னா 14 மணி நேரம் பகலாக இருக்கும். நார்த் மோஸ்ட் பாயிண்டில் 24 ஹவர்ஸுமே வந்து டே டைமாக தான் இருக்கும். இந்த ஏர்த்தோட ஆக்சியல் டில்ட் மட்டும் இந்த கிளைமேட் சேஞ்ச் சீசன்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணுறதில்ல. இன்னொரு விஷயம் நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நான் சொன்னேன் நார்த் போலில் 24 மணி நேரமுமே சம்மர் சீசனில் பகலாக இருக்கணும். அப்போ அதுதானே இருக்கிறதுலே சூடாக இருக்கணும். பட் ஆனால் அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோவாகவும் ஐஸ்பர்க்ஸாகவும் இருக்குது. இதுக்கான காரணம் என்ன என்ன காரணம்னா, ஏர்த்துன்றது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறது தான் அதுக்கான காரணம். இது ஸ்பெரிக்கலாக இருக்கிறதுனால அது மேலே விழுகிற வெளிச்சம் ஒரு ஒரு பார்ட்லேயும் வேறு வேறு ஆங்கிளில் விழும். சன்னோட ஹைட்டுன்றது ஒரு ஒரு மாதமும் மாறும். சம்மர் சீசனில் தான் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு சன் வரும். இது நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் June 21, சதர்ன் ஹெமிஸ்பியரில் December 21. December 21 அப்போது நார்த் போலு சன்னுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் சாஞ்சிருக்கும். அதுவே June 21 அப்போது சன்னை நோக்கி சாஞ்சிருக்கும். ஏர்த்தில் சன் ஹையர் ஆங்கிளில் இருக்கும்போது ஏர்த்தில் ஒரு ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் விழுகிற சோலார் ரேடியேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவே லோவர் ஆங்கிளில் இருக்கும்போது கம்பேரிட்டிவாக கம்மியான ரேடியேஷன் தான் விழுவும். ஏன்னா ஏர்த் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஸோ என்ன தான் நார்த் போலில் 24 ஹவர்ஸும் சன் இருந்தாலும் அதில் விழுகிற ரேடியேஷன்ஸுங்கிறது ஸ்ப்ரெட் அவுட் ஆகி விழுவும். அதுவே ஈக்குவேட்டர் ரீஜன் எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஹை ஆங்கிளில் சன் விழுகிறதுனால ஜாஸ்தியான ரேடியேஷன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 6 மாதம் ஃபுல்லாக சூரியன் இருந்தாலும் மிச்சம் இருக்க 6 மாதம் சூரியன் இல்லாமல் அது ஃபுல்லாக கூல்டவுன் ஆகிட்டு இருக்கும்.